சண்டைன்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம மனசில் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஞாபகம் வரும். ஒன்று ப்ரூஸ்லி, இன்னொன்று தலைவன் ஜாக்கி சான், அப்புறம் முகமது அலி அப்படிங்கிற ஒரு கிக் பாக்ஸர் தான் நம்ம மைண்டில் ஞாபகம் வரும். பட் அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாப்புலரான ஒரு ஃபைட்டர்ஸ் இவங்க மூணு பேருமே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாங் கேன். யார் அவன் சாங் கேன்? யார்? த வேர்ல்டு ஃபேமஸ் ஃபைட்டர், ஆக்டர் அண்ட் காமெடியன் ஜாக்கி சான். அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஜாக்கி சானோடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சான் கேன். அதனால தான் நான் வந்து சான் கேன் அப்படி ஃபஸ்ட் சொல்லியிருப்பேன். அண்ட் ஜாக்கி சானை பற்றி எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். அவரை பற்றி தெரியாத, அறியாத, புரியாத பத்து விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுப்பாங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே டக்கு டக்குன்னு வரும். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்ட் நம்பர் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி சான் வந்து ஒரு சினிமா ஆக்டராகவும் காமெடினாவும் தான் நம்மளுக்கு அதுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப் சிங்கர். தலைவன் ஒரு சிங்கர். தலைவன் வந்து 5 லாங்குவேஜஸில் 20க்கும் மேற்பட்ட ஆல்பத்தை எழுதியிருக்காரு அண்ட் பாடியும் இருக்காரு. சும்மா வேறு லெவலாக இருக்கு. அவரோட பாட்டு கேட்கும்போது வெறித்தனமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தலைவன் பாடின முக்கால்வாசி பாட்டு லவ் ஃபிலியர் சாங்ஸ். அம்மாப்பா தலைவன் ஒரு லவ் ஃபிலியர்ங்கிறது வந்து தெரியுது. ஃபேக்ட் நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட 8 வயசுலேயே தலைவன் நடிக்க வந்துட்டாப்பி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன், அதாவது வந்து ஃபைட், 8 ஏஜ்லேயே ஒரு படத்தில் மிக பிரமாண்டமான ஃபைட்லாம் பண்ணியிருப்பார். இன்னும் அந்த ஃபைட்லாம் பார்க்கும்போது என்னடா அது இதான் குட்டி ஜாக்கி சான், நான் இப்படி இருக்காப்ல, வேறு லெவலில் ஃபைட் பண்ணுறாரு, இன்னும் வெயிட்டனாக இருக்குது இப்போ ஒவ்வொரு ஃபைட்டோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபேக்ட் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி சானோட இயற்பெயர் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன்ல, சான் கேன். அந்த சான் கேன் எப்படி லேட்டஸ்ட்டாக ஜாக்கி சான் மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு சின்ன வயசில் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் வேலை செஞ்சுட்ருக்காரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் வேலை செஞ்சுட்டு இருக்க லேபர்ஸ்லாம் வந்து இவர் எப்படி கூப்பிடுவாங்கன்னா, லிட்டில் ஜாக் அப்படின்னு கூப்பிடுவாங்க. லிட்டில் ஜாக் அப்படிங்கிற நேமில் இருக்கிற லாஸ்ட் வேர்டும் சான் கேன் அப்படிங்கிற பேரில் இருக்கிற ஃபஸ்ட் வேர்டும் சேர்ந்து ஜாக்கி சான் அப்படின்னு மாறிச்சு. அந்த ஜாக்கி சான் அப்படிங்கிற பேருக்கு தனி ஒரு வேற லெவலான மதிப்பு இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய பிராண்டும் கூட சொல்லலாம். ஃபேக்ட் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி சான் என்ன தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டராக இருந்தாலும், தலைவன் தன்னுடைய டீச்சரை பார்த்தா தொடர்ந்துங்கிற ஒரு ஆள் தான். அண்ட் சின்ன வயசில் வந்து தலைமை ஏகப்பட்ட தப்பு பண்ணி டீச்சர்கிட்ட அடி வாங்கியிருக்காப்புல. அண்ட் அதனால் வந்து டீச்சர் முட்டி முடி தட்டி ஓர சில படுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து ஜாக்கி சானுக்கு டீச்சரை பார்த்தாலே ஒரு மிகப்பெரிய பயம். நானும் நிறைய அடி வாங்கியிருக்கேன் எங்கள் டீச்சர்கிட்ட. இப்போ வரைக்கும் எங்கள் டீச்சர் நினச்சா பயங்கரமாக பயமாக தான் இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி சான் தன்னுடைய சம்பளத்தை எல்லாமே தன்னுடைய மகனுக்கு கொடுக்க மாட்டாராமாங்க. வேற எங்கடா கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேரிட்டி ஃபண்ட், அதாவது வந்து ஹாஸ்டல்ஸ், ஹாஸ்டல்ஸ்க்கு வந்து தன்னுடைய சேரிட்டி ஃபண்டை கொடுத்துருவாங்க. அதாவது வந்து குழந்தைகள் இருப்பாங்களா, ஆதரவு பெற்ற குழந்தைகள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சேரிட்டி ஃபண்டுக்கு அவருடைய சுற்றி எல்லாத்தையுமே கொடுத்துட்டாராமா. எல்லா ஃபண்டுமே ஜாக்கி சான் சேரிட்டி ஃபண்டு கொடுத்துட்டான். அவருடைய பையனுக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னு கேட்டப்போ, அவனுக்கு திறம்ப இருந்து அவனே சம்பாரிச்சுட்டான், அவனுக்கு 5 பைசா கூட வச்சு வைக்க மாட்டான். ஜாக்கி சான் தன்னுடைய ஓப்பனாக தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. வேற லெவலாக இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு பேசிங் மேனை பார்த்ததே இல்லை. பயங்கரம் ஹேட்ஸ் ஆஃப். சேரிட்டி ஃபண்டுக்கு தன்னுடைய ஃபுல் சுற்றியும் எழுதி வச்சிட்டாரு. தன்னுடைய பையனுக்கு என்ன குடிக்கணும்னு கேட்டதுக்கு, அவனுக்கு திறம்பு இருந்து அவனே சம்பாரிச்சுக்கிட்டான். வேற லெவலால் ஒருத்தான ஒரு பதிலுங்க. ஹேட்ஸ் ஆஃப் ஜாக்கி சான். ஃபேக்ட் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி சன்ன ஒரு ஆக்டர், ஒரு ஃபைட்டர், அண்ட் அது மட்டும் ஒரு காமெடியனாக தான் நமக்கு தெரியும். லேட்டஸ்ட்டாக சிங்கராக தெரியும்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் அதை விட பயங்கரமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, தலைவன் டப்பிங் மாஸ்டரும் கூட. அதாவது கும்ஃபு பாட்டா அப்படிங்கிற கார்ட்டூனில் இருக்கிற குரங்கு கேரக்டருக்கு இவர் தான் டப்பிங் கொடுத்துருப்பாரு. அண்ட் ஃபேக்ட் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் தன்னுடைய மூவிஸில் எல்லா ஸ்டன்ஸையுமே தானாக ஓனாக தான் பண்ணுவார். எல்லா ஸ்டன்ஸையுமே எந்த வித டூப்பும் போட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டன்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பில்டிங்லேருந்து அப்படியே தலைவன் சரிக்கிட்டே ஒரு ஓப்பில் கீழே வரைக்கும் அந்த ஸ்டண்ட்டை பார்த்து சும்மா விட விடத்து வேர்த்து போயிட்டுன்னு கூட சொல்லலாம். அண்ட் ஃபேக்ட் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி சான்னுடைய 6வது வயதுலேயே போர்டிங் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் சேர்க்கப்பட்டிருக்காரு. அந்த ஸ்கூல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரத்தை சொல்லிக் கொடுக்குற ஒரு ஸ்கூல். அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பாப்புலரான ஸ்கூல். அந்த ஸ்கூலில் 24 ஹவர்ஸ் ட்ரைனிங் தான் நம்ம. அப்போ இப்போ தூங்குறதுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரைனிங் செய்கிற பேர் 2 நிமிஷம் கிடைக்கும் அப்படியே தூங்கிவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஜாக் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி வந்து போன் வித் பில்லியனர் கிடையாது. அதாவது வந்து பிறக்கும் போதே பணக்காரனாக பிறக்கல ஜாக்கி சான். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏழை குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. அண்ட் வந்து அவர் பிறக்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பையன் எனக்கு தேவையில்லைங்க, எனக்கு தேவையே இல்லை, இந்த பையன் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு இருக்காரு. ஏன் வேணான்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாக்கி சானோட அப்பா ஊருக்கு ஜாக்கி சான் தான் முதல் பையன். முதல் பையனையும் ஒரு அப்பா வேணும்னு சொல்கிறாருன்னு அந்தளவுக்கு நான் விருது போயிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க. அதாவது வந்து ஜாக்கி சான் பிறந்த ஹாஸ்பிட்டலில் ஃபீஸ் கட்ட முடியாத காரணத்தினால், அதாவது ஜாக்கி சான் பிறந்த ஃபீஸை கூட உனக்கு கட்ட முடியாத காரணத்தினால் ஜாக்கி சான் விக்கிர நிலைமைக்கு போயிருக்காங்க அவங்க அப்பா அம்மா. அண்ட் அப்போ தான் வந்து சார்லஸ் அப்படிங்கிற அந்த ஜாக்கி சானோட அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டே வெண்ணை, இது உனக்கு பிறந்த முதல் குழந்தை, இதை போய் நீ எப்படி விற்க உனக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லி அவர் காசு கொடுத்துருக்காரு அந்த ஹாஸ்பிட்டல் ஃபீஸ். அதாவது வந்து ஜாக்கி சான் பிறந்த ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் வந்து சார்லஸ் ஜாக்கி சானோட அப்பாவோட ஃப்ரெண்டு கொடுத்துருக்காருங்க. அண்ட் ஃபேக்ட் நம்பர் 9 என்னென்னு பார்த்தீங்கன்னா,
ஜாக்கி சான்லேயே எனக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரங்கன் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு படம் தாங்க. வேற லெவலாக இருக்குங்க அந்த படம். அதில் வந்து ஜாக்கி சான் எப்படி இருப்பாருன்னா, ஒரு சரக்கடிச்சுட்டு அப்படியே ஃபைட் பண்ணுற ஒரு மாஸ்டராக இருப்பார். அந்த மப்புலியே தான் 24 hours இருப்பார். அப்படி இருக்கிற அந்த கேரக்டர் தான் அப்படியே உல்டாவாக தூக்கி ஜாக் ஸ்பாரோ, அதாவது வந்து கரேபியன் ஆஃப் பைரட்ஸ் தெளிவாக சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, அந்த ஜாக் ஸ்பாரோ அப்படிங்கிற கேரக்டர் வந்து ட்ரங்கன் மாஸ்டர் அப்படிங்கிற கேரக்டர்லேருந்து அப்படியே காப்பி அடிச்சுட்டு பண்ணாதான் அந்த ஜாக் ஸ்பாரோ. ஃபேக்ட் நம்பர் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் ஜாக்கி சான் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்தாலும் அது வந்து ஒரு அசால்ட்டாக வந்தது கிடையாது. ஸ்டார்டிங் சினிமா என்ட்ரியில் ப்ரூஸ்லியோட மெத்தேடி அவர் காப்பி பண்ணுறாரு அப்படிங்கிற நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ரூமர்ஸ்னு சொல்ல முடியாது, அதுதான் உண்மையும் கூட. பீரியடில் அவர் வந்து நம்ம ப்ரூஸ்லி மாதிரி பண்ணால் நமக்கு இன்னொரு ப்ரூஸ்லி அப்படிங்கிற பேர் தான் கிடைக்கும், நம்ம வித்தியாசமே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டிங்கில் ஒரு காமெடி சீக்வன்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது வந்து ஃபைட்டிங்லேயே ஒரு ஃபன்னாக அப்படியே காமெடி பண்ணிட்டு ஃபைட் பண்ணுற அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்குல்ல, அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ப்ராப்ளமாச்சு. அந்த ஒரு சீக்வன்ஸ் தான் இவர் இந்தளவுக்கு பாப்புலர் ஆகிருக்குன்னு சொல்லணும். இவருடைய எல்லா மூவிஸ்லையுமே வந்து ஃபைட்டிங் வந்து டெரராக பண்ண மாட்டார், சும்மா அப்படியே காமெடியாக ஃபன்னாக காமா பண்ணுவார். அதுதான் இவர் இந்தளவுக்கு வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் கூட சொல்லலாம். அண்ட் இதை அவர் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அண்ட் ஜாக்கி சானை பற்றின 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். இதில் எனக்கு ரொம்பவும் பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொத்து மதிப்பு எல்லாமே சேரிட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையுமே டொனேட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு விஷயத்தை உலகில் இருக்கிற எந்த ஆக்டருமே பண்ணது கிடையாது. வேறு லெவலான ஒரு பர்சன் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பை பை.